வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து சென்னையில் ஒரு நாள் அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஜாலியாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி காசா கிராண்டோட ஒரு வில்லா ப்ராப்பர்ட்டியோட பற்றி போட்டிருந்தேன். அப்போ வந்து வீட்டிலேருந்து சொன்னாங்க, எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டியும் கட்டுறீங்க, உங்களோட வீடு நீங்கள் காட்டலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்களோட வீடு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 2017 வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம். ஷோலிங் நல்லூரில் ஜங்ஷன் கிட்ட பாஷ்யம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பாஷ்யம் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம். ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட்காக ஆக்சுவலாக வாங்கினோம். இப்போ ரெண்ட்டுக்கு வந்து ஒரு பிரின்சிபல் மேடம் இருக்காங்க. நாங்கள் எப்போ சென்னை வந்தாலுமே அவங்கள போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். அப்படியே நம்ம வீடியும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் வீட்டுக்குள்ளே என்னால் காட்ட முடியாது, ஏன்னா அது ஒரு நாகரிகமாக இருக்காது இன்னொருத்தங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டை போய் எடுக்கிறது. பட் நான் வெளியிருந்து காட்டுறேன். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஓஎம்ஆரில் பெரிய டவர் மாதிரி மூணு பில்டிங் இருக்கும், மூணு டவர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாஷ்யம். நம்ம வந்து அங்கே தான் வாங்கினோம். 2017 வந்து ஆத்விக் பிறந்த உடனே நம்ம வந்து வாங்கின ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா அப்போ வந்து புதுசாக லான்ச் ஆன ப்ராப்பர்ட்டி, ரோட் மேலே இருந்துச்சு, கண்டிப்பாக இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அது ரொம்ப 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 ஸ்பெஷல். ஈவினிங் ஒரு 6:00 போல் நாங்கள் வந்து உள்ளே போனோம். ஓகே, இதுதான் நம்ம வீடு. நான் உங்களுக்கு வந்து யார் யாரோ வீடெலாம் நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன், பட் இதுதான் நம்மளோட வீடு. நான் ஆனால் நம்ம வீடு வாங்கும் போதோ, நம்ம இன்டீரியர் பண்ணும்போதோ, நம்ம ஹவுஸ் வார்மிங் பண்ணும்போதோ நான் வந்து யூடியூபர்லாம் கிடையாது. அதனால் என்கிட்ட ப்ராப்பர் வீடியோலாம் இல்லை. இப்போயுமே என்னால் வீட்டுக்குள்ளே என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா அங்கே டெனண்ட் இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் மேடம் வந்து அங்கே ரெண்ட்டுக்கு இருக்காங்க. ஸோ அவங்க இருக்காங்க, அதனால் என்னால் வந்து வீட்டுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது. அப்படி வந்து உங்களுக்கு வீடு வந்து எப்படி இருக்கும், இன்டீரியர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகே. அண்ட் லிஃப்ட்டுக்கு போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்து மோத்தி சௌமியான்னு பேர் போட்டிருக்கும். நம்மளோட வீடு நம்பர் இன்னொரு ஸ்பெஷல் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3B4 கூட்டினா 7 வரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், நம்ம வேறெல்லாம் வாங்குகிறோம். பட் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, அதுவும் 7 நம்பரில் அமைஞ்சிச்சு. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே மெயின் ரோடில் வந்து அமைஞ்சிச்சு. எங்களுக்கு உள்ளெல்லாம் வேணாம், எங்களுக்கு மெயின் ரோடில் தான் வேணும்னு சொல்லி தான் முக்கியமான க்ரைட்டீரியா. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல இடத்துல நல்ல வீடாக அமைஞ்சது வந்து உண்மையிலேயே லக்கு தான். ஸோ ரொம்ப 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 ஹாப்பி. இன்னும் 4 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் வாங்கினது, அப்போ நம்ம வாங்கினதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ஹாப்பி. இது வந்து பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் டெக்னாலஜியில் தான் வந்து கட்டியிருப்பாங்க. அந்த கட்டின விதம் ஆகட்டும், அதுக்கப்புறம் 4th floor வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் வித் ப்ளே ஏரியா இருக்கும். பின்னாடி வந்து அடல்ட் பூல், சில்ட்ரன் பூல் அண்ட் கிளப் ஹவுஸ், ஜிம், இதெல்லாமே வந்து பின்னாடி சைடு இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து நைட் ஒரு 7:30 உங்களுக்கு இருட்டாக இருக்குது, பட் ஈவினிங்லலாம் வந்தீங்கன்னா காத்தோட்டமாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம வீடு 4th floor பால்கனிலேருந்து சன்ரைஸ் பார்க்குறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அந்த மேமே வந்து சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க, சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் நான் இன்னொரு நான் உங்களுக்கு எதாவது ஃபோட்டோஸ் வேணும், உள்ள வீடு எப்படி இருக்குன்னு தெரியணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து வேறு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பட் இதுதான் வந்து நம்மளோட வீடு. நான் வேறு வீடெலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், சரி நம்ம வீடை நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிச்சேன். இதில் வந்து ஷோ ஆஃப் மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் யாராவது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறீங்கன்னா இது வந்து பாருங்கள். இது வந்து மெயின் ஜங்ஷன்லேயே, ஷோலிங்நல்லூர் ஜங்ஷன் கிட்டேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். ஓகே. அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் நானும் ஆத்விக்கும் தனியாக வந்து ஒரு ஷாப்பிங் மாதிரி நாங்கள் வந்து போனோம். ஆக்சுவலாக இது போயிட்டு வந்து ஈவினிங் தான் நாங்கள் பாஷ்யம் போனோம். பட் ஃபஸ்ட்டு நம்ம வீடை காட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் முன்னாடி போட்டேன். பட் இது நானும் ஆத்விக்கும் போனது. ஓகே, நாங்கள் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபினிக்ஸ் மால். ஃபினிக்ஸ் மாலில் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு ரூபிக்ஸ் கியூப் அண்ட் தென் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக வந்தோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சில கடைங்கள்லாம் வந்து சிங்கப்பூரில் இருக்க அதே கடைகள் தான் இங்கேயும் இருக்குது. சரி, ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் மாதிரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே, வாங்க போகலாம் சொல்லிடு. அது வாங்க போகலாம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக வீக் டேயில் போனோம், பிகாஸ் வீக்கெண்ட் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை. நம்ம வாங்குகிறோம் வாங்கலாம், விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுறோம் அடுத்த விஷயம், பட் போயிட்டு வரதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நாங்கள் வந்து வீக் டேயில் தான் நாங்கள் போனோம். நானும் ஆத்விக் மட்டும்தான் போனோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. போயிட்டு வரலான்ட்டு போனோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மினிசோ தான் பார்த்தோம். மினிசோ ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர் ப்ரோசோனில் வந்து நான் போயிருக்கேன், பட் சென்னையில் போனதில்லை. சரி உள்ளே போய் பார்க்கலாம், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் ஃபஸ்ட்டு போனேன்.
ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் சேம் தான், ஆனால் இங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் இந்தியனைஸ்டாக இருக்குது. அதாவது நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அந்த மாதிரி இந்தியனைஸ்டாக இருக்காது. பட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே 500 ரூபா, அங்கே 5000 ரூபா, அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. பிகாஸ் பிராண்ட் சேம் தான் இல்லைங்களா. அண்ட் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ், 200 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க, விச் இஸ் வெரி வெரி ரீசனபிள் ஃபார் மினிசோ. அங்கேயுமே எடுத்துட்டிங்கன்னா $2.50 அதிலிருந்து $5 தான் வரும். ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்னமோ சிமிலர் ரேஞ்ச் தான், மேபி ஒரு 100 ரூபா 200 ரூபா வித்தியாசம் வருமே தவிர மித்தப்படி ஒன்று தான். ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க. பட் 70% அங்கே இருக்கிறது தான் இங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஜூஸர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து $4 to $6 டிபெண்டிங் அப்போ அந்த குவாலிட்டி, கிளாஸாக பிளாஸ்டிக்காங்கிறத பொறுத்து வேரி ஆகும். இங்கேயுமே வந்து 450 ரூபா 500 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஷ் டாய்ஸ், இந்த யா எலிஃபண்ட் ஆகட்டும், கொஞ்சம் நாய்க்குட்டி, இதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற மாதிரி தான். அண்ட் குவாலிட்டி வந்து மினிசோவோட குவாலிட்டி கொஞ்சம் தனியாக தெரியும், நல்லா தான் இருக்கும். குட்டி குட்டி ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாமே கூட அங்கே இருக்கிறது தான். ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே கிடைக்காதுன்னு வாங்கிட்டு வர அளவுக்கு எதுவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதுதான். பிகாஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வாங்கிட்டு வருவோம், மினிசோவில் இது கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிறது தான் இங்கேயும் இருந்துச்சு. காஸ்மெட்டிக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது, பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். ஒரு நெயில் பாலிஷும் 100 ருபீஸ், எந்த கலர் எடுத்தீங்கனாலும் 100 ருபீஸ். எவ்வளோ லாங் லாஸ்டிங்னு எனக்கு தெரியல, யாராவதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 150 ருபீஸ்லேருந்து 300 ருபீஸ்க்குள்ளே இருந்துச்சு. ஓகே, ஸோ மினிசோலேருந்து அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், ப்ராடக்ட் டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரி ஜாராக்கு போவோம், பிகாஸ் மோதி வந்து டாமி ஹில்ஃபிகர்லாம் வந்து போய் பார்த்தாரு. ப்ரைஸ் ரேஞ்ச் என்னமோ அங்கே விட சில ப்ராடக்ட்ஸ் இங்கே கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, சில ப்ராடக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி ஜாராக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாராக்குள்ளே போனேன். கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது சிங்கப்பூர் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து அந்த காமன் ஜாரா க்ளாத்திங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஷர்ட் வந்து எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ருபீஸ் வந்துச்சு, 2990 வந்துச்சு. அங்கேயுமே சிங்கப்பூரில் இதே ஒரு க்ரீன் ஷர்ட் வந்து $70 நீங்கள் வந்து வாங்குவீங்க, 3500 ருபீஸ். ஸோ ஃபார் 500-600 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியா ஜாராவில் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், சிங்கப்பூர் ஜாராவில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 500 ரூபா டிஃப்ரென்ஸ், 500-1000 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துச்சு. இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ், அதே தான் அங்கேயுமே ஒரு $70 to $75 ரேஞ்சில் தான் வரும். ஸோ ஜாரா கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணலாம், ஸ்டோரில் வாங்குறது விட ஆன்லைனில் கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்கும், அது கூட செக் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் டாய்ஸ் வந்து டாய்ஸ் ஆர்ஸை அப்படியே வந்து இமிட்டேட் பண்ணி வச்ச மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அவங்க மாடல், அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து டாய்ஸ் ஆர்ஸ் மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க. பட் இது டாய்ஸ் ஆர்ஸ் கிடையாது. எனக்கு என்ன பிடிக்கலன்னா இங்கே நாங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கினோம், வேறு வழி இல்லாமல் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினோம், ஆனால் அந்த குவாலிட்டி வந்து இங்கே கிடையாது. டாய்ஸ் ஆர்ஸோட குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து இங்கே கிடையாது. டாய்ஸ் ஆர்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ஒரு பிளாஸ்டிக்னாலுமே அது ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்காக இருக்கும். இங்கே வந்து ரேட் என்னமோ டாய்ஸ் ஆர்ஸ் ரேட் மாதிரி தான் இங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து 1000 ருபீஸ்க்கு இந்த டாய், அதுக்கப்புறம் ஒரு எல்சா டாய் ஆகட்டும், ஆனா டாய், இது எல்லாமே வந்து டாய்ஸ் ஆர்ஸில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு தான் இங்கேயும் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் குவாலிட்டி என்னமோ எங்களுக்கு பிடிக்கல. இந்த டாய்லாம் 2500 ருபீஸ், இந்த எல்சா அண்ணா டாய்லாம் 2500 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கான குவாலிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆத்விக்கு வந்து ஒரு சின்ன பால் டாய் மாதிரி ஒன்று வாங்கினோம், ரூபிக்ஸ் கியூப் வந்து வாங்கினோம். ரூபிக்ஸ் கியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹவுஸ் ஆஃப் டாய்ஸோட ரூபிக்ஸ் கியூப் வாங்கினோம், அது வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்லை, அந்த டேர்னிங்கே வந்து சரியாக வரமாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் யாராவது இந்த ஹவுஸ் ஆஃப் டாய்ஸில் ஏதாவது டாய்ஸ் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா இல்லையாங்கிறது வந்து கீழே சொல்லுங்கள். எங்களுக்கு என்னமோ பர்சனலி டாய்ஸ் ஆர்எஸ் ரொம்ப பிடிச்சிது, அதை விட்டோம்னா ஹேம்லீஸ். ஹேம்லீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட், ஆனால் ப்ராடக்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்க மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ஆஃப் கேண்டீஸில் போயிட்டு கொஞ்சம் ஆத்விக் கூட சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபுட் கோர்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாலில் கூட்டம் இருக்கிறத விட ஃபுட் கோர்ட்டில் வந்து கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. வீக் டேயில் கூட அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி ஜூஸ் மாதிரி ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தோம். வெனிலா மில்க் ஷேக்,
நைஸ் அம்மு வாட்ச் அவுட். வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கே வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைம், ஆனால் போக முடியல. இந்த வாட்டி கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையில் நான் போயிட்டு வந்தேன். அவங்க வந்து பம்மல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ போனோன்னா அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க தம்பி ஒய்ஃப் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. அண்ட் போகிறதுக்கு கிளம்புறப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அழகான பிளேட்டில் இதெல்லாம் வச்சு வந்து எனக்கு கொடுத்து குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஆண்டி, அண்ட் தேங்க்யூ சிந்தியா இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஹோம்மேட் ஜாம் வந்து பண்ணுறாங்க. இது வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ண ஒரு ஜாம். இது வந்து அவங்க பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறதுக்கு கம்பெனி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர் மட்டும், நேம் ஸ்டிக்கர், அவங்க கம்பெனி ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி அவங்க சேல் பண்ணணும். ஸோ எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரெவ்யூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ சிந்தியா, எல்லா உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இது வந்து நெக்ஸ்ட் டே நைட் நாங்கள் வந்து குவாசப் அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் வந்து போயிருந்தோம். இது ஈசிஆரில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட் தான். ஓகேங்களா, எல்லா ஒரு ஐட்டமும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அவ்வளோ க்ரௌட். நாங்கள் 9:30 நாங்கள் சாப்பிட்டு வெளியே வரோம், 9:30 உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ க்ரௌட் நின்றுட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பிகாஸ் ஃபுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஃபுட்டுக்காக வரவங்க தான் எல்லாருமே. ஏம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ப்ரான் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அந்த ப்ரானை சூப்பில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கன் பர்கர், அதுக்கப்புறம் பாஸ்தா, லசானியா, இதெல்லாமே இட்டாலியன் ஃபுட் எல்லாமே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே நல்லா இல்லை அப்படிங்கிறது இல்லை. பட் ஒன்றே ஒன்று என்னென்னா, இப்போ நம்ம சைனாவுக்கு போயிட்டு இட்லி தோசை வேணும்னு எதிர்பார்க்குற மாதிரி தான், ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு மீன் பொழிச்சது நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணுவோம். பட் அது டோட்டலி எங்கள் மிஸ்டேக் தான், பிகாஸ் இது அவங்க சிக்னேச்சர் கிடையாது. ஸோ நீங்கள் யாராவது போகிற மாதிரி இருந்தால் இந்த மீன் பொழிச்சதை வாங்காதீங்க, அது அந்த டேஸ்ட் வந்து கிடையாது. ஃபுல்லாக ரொம்ப தேங்காய் வாசம்தான் வந்துச்சு. மற்றபடி இட்டாலியன் ஃபுட்டுக்கு அடிச்சிக்கவே முடியாது. இன்னொருக்கா போய் சாப்பிட்லாம்னா கூட போய் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. பாஸ்தாலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீமி, அந்த ரிச் ஒயிட் சாஸ் வந்து அவ்வளோ ரிச்சான ஃப்ளேவராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலி டிசர்ட், யார் போனீங்கனாலும் நீங்கள் வேறு எது சாப்பிட்றீங்களோ இல்லையோ இந்த கோகனட் புட்டிங் சாப்பிடாமல் வராதிங்க. அவ்வளோ ஹெல்த், அப்படியே க்ரீமியாக ரிச்சாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே ஒரு 2-3 டேஸ்க்கு சென்னை வந்து இப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப க்ளௌடியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும், மிஸ் பண்ணாமல் நான் போட்டுருவேன். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய்.